அக்பர் பீர்பல் இவங்களோட கதைகளை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஒரு முறை அக்பரோட நாட்டை நோக்கி ஒரு எதிரி நாட்டு படைகள்லாம் விரைந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த எதிரி நாட்டு படைகள் வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமாக முகாம் அமைச்சு தங்கியிருந்தாங்க. இந்த தகவல் வந்து அக்பருக்கு ஒரு ஒட்டன் மூலமாக கிடைக்கிது. உடனே அக்பர் வந்து அவரோட படை எல்லாமே திரட்டிக்கிட்டு அவங்க மேலே போர் தொடுக்க கிளம்பி போகிறாரு. ஏன்னா அவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளை சண்டைக்கு இழுக்கிறதுக்கு பதிலாக நாம் அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு எதிர்பாராத சமயத்தில் நம்ம தாக்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகம் வகுத்து இவர் வந்து அந்த எதிர்நாட்டு படைகள் தாக்கிறதுக்காக ஆற்றோட இந்த கரைக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையோட ஜோதிடர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் போருக்கு போக வேண்டாம், இன்னும் எழுந்து 8 தினங்கள் கழித்து நீங்கள் போருக்கு போங்க, அப்போ தான் உங்கள் நாள் நல்லா இருக்குது, அப்போ போனீங்களா தான் நீங்கள் உங்களோட போரில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை அரண்மனை ஜோதிடர் வந்து மன்னனுக்கிட்ட சொல்கிறாரு. உடனே அக்பருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியலை. ஏன்னா இப்போது ஜோதிடர் வந்து இப்படி சொல்கிறாரு, ஆனாலும் இவர் மனசுக்கு வந்து தோணுது, ஏன்னா இவ்வளோ நெருங்கி வந்துட்டோம், நம்மளுடைய வியூகம் கரெக்டாக இருக்குது, எதிர்பாராத சமயத்தில் அவங்கள அடித்தோம்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது. ஆனாலுமே இப்படி அரண்மனை ஜோதிடர் வந்து இப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கார். உடனே பீர்பலை கூப்பிட்டு யோசனை கேட்குறாரு. உடனே பீர்பால் வந்து அந்த அரண்மனை ஜோதிடரை வந்து வர சொல்கிறாரு. வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி பீர்பால் வந்து அந்த ஜோதிடர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் வந்து ஜோதிடத்தில் ரொம்ப பெரிய ஆள், நீங்கள் எது கணித்தாலுமே கண்டிப்பாக நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க, மன்னருமே அதை நம்புகிறாரு. இப்போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதாவது நீங்கள் உங்களோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை பீர்பால் வந்து கேட்குறாரு. உடனே அந்த ஜோதிடர் வந்து சொல்கிறாரு, நான் ஏற்கனவே கணிச்சு வச்சுருக்கேன், நான் இன்னிலேருந்து சரியாக 20 வருடங்கள் வரைக்குமே நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் சொல்கிறாரு. அவர் சொன்ன அடுத்த நிமிடமே பார்த்தீங்கன்னா பீர்பால் வந்து அவரோட உரையிலேருந்து வாழை டக்குன்னு உருவினார். உருவிட்டு அந்த ஜோதிடரோட கழுத்து மேலே வச்சுட்டாரு. வச்சுட்டு இப்போ கேள்வி கேட்டார், ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இன்னும் 20 வருடம் உயிர் வாழ்வீங்க அப்படின்ட்டு, ஆனால் இந்த வினாடியே நான் நினச்சேன்னா உங்களுடைய வாழ்க்கையை முடிக்க முடியும், உங்களுடைய கதையை முடியும், இப்போ சொல்லுங்கள் நீங்கள் வந்து பழிக்குமா பழிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். உடனே அந்த ஜோதிடருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா கழுத்தில் கத்தி இருக்குது, ஏன்னா பீர்பால் ஒரு மாதிரியான ஆள் பொசுக்குன்னு வெட்டித்தாரன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி யோசனை. உடனே அவர் சொல்கிற ஒத்துக்கிட்டாரு, நான் வந்து கணிச்சு சொல்லுவேன்ப்பா, அது எப்போயாவது ஒரு சில டைம் பழிக்கும், ஒரு சில டைம் பழிக்காமல் கூட போகும், அதனால் ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து தான் அதில் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொன்ன அடுத்த செகண்டு கட்டி எடுக்கிறாரு. ஒரே ஓட்டம் ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அக்பர்கிட்ட பீர்பல் சொல்கிறாரு, இவ்வளோ தான் மன்னா ஜோதிடங்கிறது, நீங்கள் நம்பினீங்கன்னா அது வந்து நீங்கள் நன்மையாக கூட இருக்கலாம் தீமையாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த அவங்க சொல்கிற அந்த தீமையான விஷயத்தை கூட உங்களோட நம்பிக்கையினால நீங்கள் வந்து அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பல் வந்து அக்பர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அக்பர் வந்து அவருடைய முட்டாள்தனத்தை உணர்ந்து படையெடுத்து போயிட்டு அவங்கள ஜெயிச்சுக்கிட்டு வெளியே வராரு. இது போல தான் உங்கள் வாழ்க்கையிலையுமே பல இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஜோதிடம் அந்த மாதிரி ஒரு பல விஷயங்களை நம்பி நீங்கள் கருத்து கேட்பீங்க. ஒரு சில டைம் அவங்க பாசிட்டிவாக சொல்லுவாங்க, ஒரு சில டைம் அவங்க நெகட்டிவாக சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற நிறையா பேர் சரியான முறையில் ஜோதிடம் கற்றுக்கிட்டு சொல்கிறாங்களான்றதே டவுட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் சொன்ன அந்த நெகட்டிவான விஷயத்தை மட்டுமே நீங்கள் மனசில் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்கள் மண்டையில் போயிட்டு ஒரு சின்ன விதையை விதைக்கப்படும், அது வந்து ஒரு விருட்சமாக மாறிடும். அதனால் அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட நெகட்டிவாக சொன்னாங்கன்னா அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு வேறு யாராவது நல்ல ஒரு ஜோதிடம் தெரிஞ்ச ஆளுகிட்ட போய் கேளுங்க. அப்படி இல்லைன்னா மொத்தமாகவே அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நிகழ்காலத்தில் என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் அமையும். அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு வாழ்க்கையை கொண்டு போங்க, கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக முடியும். கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.